ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62:1. ஐசாயா சாப்டர் 62:1. ஏசாயா 62:1. சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதின் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். இன்னும் ஒரு விசை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். மௌனமாய் இராத ஒரு அனுபவம். இந்த காலை வேளையில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. காலங்களை அறிந்தவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இல்லாமல் நாம் பேச கிரியை செய்ய ஒரு காலம் உண்டு. காலத்தை அறிந்தவர்களாய் நாம் செயல்படும் போது கர்த்தர் நிச்சயமாய் அந்த காலத்தின் காரியத்தை நம் மூலமாக, அதாவது காலத்தை அறிந்து செயல்படுகிறவர்கள் ஞானவான்களாயிருக்கிறார்கள், அவர்கள் மூலமாய் கர்த்தர் காரியங்களை சிறப்பாக மேன்மையாக ஆசீர்வாதமாக செய்து முடிப்பார். அதற்கு காலங்கள் ரொம்ப முக்கியம். காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழுகிற இந்த கடைசி காலத்தில் நாம் இப்பொழுது மௌனமாயிருக்கிற காலம் அல்ல, மௌனமாயிராத ஒரு காலத்தில் செயல்பட வேண்டிய ஒரு காலத்தில், தேவனுடைய ராஜ்யத்திற்காக எழும்ப வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இனி காலம் செல்லாது, இனி சீக்கிரத்தில் முடிவு வர இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் நாம் மௌனமாய் இருப்போமே ஆனால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். நாம் செயல்பட வேண்டும், நாம் பிரயாசப்பட வேண்டும் என்றால் இந்த காலத்தில் மௌனமாய் இல்லாமல் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிற சில காரியங்களை இந்த காலை வேளையிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது பாருங்கள், ஏசாயா 62:6 இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. ஜாமக்காரரை போல நாம் இருக்க வேண்டும். மௌனமாயிராத ஜாமக்காரர் என்று வேதத்திலே ஜாமக்காரரை போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார் என்றால் ஜாமக்காரர் என்ன செய்வார்களாம்? எக்காலங்களை ஊதுவார்கள். நாம் எக்காலங்களை ஊதுகிறவர்களாய் ஜாமக்காரராய் மௌனமாயிராமல் செயல்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் எக்காலம் ஊதுவது வருகிற ஆபத்தை தேசத்திற்கு அறிவிப்பதற்குத்தான் ஜாமக்காரன் எக்காலம் ஊதுவான். ஜாமக்காரனுடைய எக்கால சத்தம் அது சந்தோஷத்தின் சத்தம் அல்ல. அவன் பார்ப்பான், எதிராளிகள் வருகிறதை பார்த்து தேசத்தை எச்சரிப்பான், எதிராளிகள் வருகிறார்கள், ஆபத்து நெருங்குகிறது, அருகிலே வருகிறது என்று தேசத்தை எச்சரிப்பான். அதுதான் ஒரு ஜாமக்காரனுடைய வேலை என்றால் நாம் எல்லாரும் ஜாமக்காரரை போல இருக்க வேண்டும். வரப்போகிற அழிவை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வரப்போகிற அழிவு, இன்றைக்கு அநேகர்
இன்னைக்கு உலகம் முழுவதுமே சொல்லலாம், இந்த கொரோனாவை கண்டு பயந்து அடுத்தது வந்து விடுமோ, அடுத்த அலை வருமோ என்று பயந்து அவர்கள் எல்லாரும் பயந்து எச்சரிக்கையா இருக்கிறார்கள். ஆனால் இதை விட பயங்கரமான ஒன்று இருக்கிறது, அதுதான் நித்திய நரகம், அதுதான் நித்திய மரணம். அதை குறித்த ஒரு எச்சரிப்பை கொடுக்கிற ஜாமக்காரராய் நீங்களும் நானும் மாறும்போதுதான் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்து ஜனங்கள் அந்த எச்சரிப்பினாலே எச்சரிக்கப்பட்டு கிறிஸ்து வண்டை வர, இயேசு வண்டை வர அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். நாம் மௌனமாக இராத ஜாமக்காரராய் மாற வேண்டும். இரண்டாவது, எஸ்தர் 4:14 வாசிக்கும் போது, எஸ்தர் 4:14 நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், வேறு ஒரு இடத்திலிருந்து அது எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள், அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான், யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். மௌனமாயிராத எஸ்தரும் தாதிமாரை போல நாம் மாற வேண்டும். மௌனமாயிராத ஜாமக்காரனாய் இருந்து இக்காலத்தை ஊத வேண்டும். இரண்டாவது, மௌனமாயிராத எஸ்தர் தாதிமாரை போல நாம் மாற வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்தார்கள்? மௌனமாய் இருக்கவில்லை. சூழ்நிலைமை எல்லாம் வித்தியாசமாய் வருகிறது. கர்த்தருடைய ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு ஒரு பயங்கர நெருக்கடியான சூழ்நிலைமை வந்ததை அறிந்த போது அவர்கள் திறப்பிலே போய் நின்றது போல நீங்களும் நானும் திறப்பில் நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். மௌனமாயிராத எஸ்தரை போல, அவருடைய தாதிமாரை போல நாம் இந்த நாட்களில் திறப்பில் நின்று என்றால் ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நாம் அதிக நேரம் இந்த நாட்களில் நமக்காக அல்ல, நம்முடைய குடும்பத்திற்காக அல்ல, நம்மை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் ஐயோ அந்த எரிகிற அக்கினி கடலுக்கு போகாதபடி கர்த்தர் அவர்களை காக்கும்படியாக, அவர்களை பரலோகவாசிகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்க நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்கிறோமா? நமக்காக ஜெபிக்கிறோம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, தேவைகளுக்காக, பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் அந்த நித்திய மரணத்திற்கு போய்விடக்கூடாது, நித்திய நரகத்திற்கு போய்விடக்கூடாது. ஆண்டவர் இவர்களை மீட்கணும், அதற்கு திறப்பில் நிற்கணும். அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும். இது மௌனமாக இருக்கிற காலம் அல்ல, இது அமைதியாக இருக்கிற காலம் அல்ல, நான் வாழுகிறேன் என்று சொகுசாய் வாழுகிற காலம் அல்ல. எஸ்தரை ஆண்டவர் ஒரு நல்ல உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தார். அவள் நினைத்திருந்தால் நான் தான் ராணி ஆயிற்றே, எனக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு வசதியாய் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இல்லை, முருதைக்காய் சொல்லுகிறான், நீ செய்யவில்லை என்றால் ரட்சிப்பு வேற வழியாய் வரும், நீ செய், நீ பிரயாசப்படு, திறப்பிலே நின்றாள். இந்த கால விலையில் வசனத்தை கேட்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். தேவை இருப்பது உண்மைத்தான், நெருக்கம் இருப்பது உண்மைத்தான், ஆனால் அவைகளெல்லாம் உலகத்திற்குரியவைகள் தானே. ஆனால் இவைகள் இந்த நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நித்தியத்திற்குரிய தேவைகள் இருக்கிறதே. நாம் ஜபம் பண்ணுவோமே ஆனால் ஆண்டவர் அவர்களை சந்திப்பார். மூன்றாவது, 2 Kings 7:9 கவனியுங்கள். 2 Kings 7:9 பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும், குற்றம் நம்மேல் சுமரும், இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார். நாம் மௌனமாய் இருக்கிறது சரியானதல்ல என்று சொல்லி மௌனமாயிராத குஷ்டரோகிகள், மௌனமாயிராத ஜாமக்காரன் எக்காலத்தை ஊதி எச்சரிக்கிறான். மௌனமாயிராத எஸ்தரும் தாதிமாரும் திறப்பிலே போய் நின்று ஜெபிக்கிறார்கள். இங்கே அடுத்தது 3வது, மௌனமாயிராத குஷ்டரோகிகள், அவர்கள் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அவர்கள் நற்செய்தியை சொல்லுகிறார்கள், தாங்கள் பார்த்ததை, தாங்கள் அனுபவித்ததை சொல்லுகிறார்கள்.
காலை வேளையில் நீங்கள் அனுபவிச்சதையும் நீங்கள் பெற்றிருக்கிறதையும் நற்செய்தியா சொல்லுவீங்களா? மௌனமா இல்லாம சும்மா இல்லாம இப்ப சொல்லுங்க. அதனாலதான் கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை அந்த சுவிசேஷ கூட்டம் மாலை நேரத்தில் நடந்தது. இன்னும் அந்த சுவிசேஷத்தின் செய்தி இதே சேனல்ல இன்னும் இருக்கிறது. விடுதலை என்கிற தலைப்பில் சேனல்ல அது இருக்கிறது. நண்பர்களுக்கு அனுப்பி கொடுத்து அவர்கள் அதை பார்க்கும்படியாக செய்து ஆண்டவர் இயேசு அவர்களை இன்னும் தொடுவதற்கு பிரயாசப்படுவோமா? நாம் நிச்சயமாக இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். நாம் பெற்றதை நாம் அனுபவித்ததை சொல்ல வேண்டும். ஏதோ படித்ததையோ யாரோ சொல்ல சொன்னதையோ சொல்லுகிற காரியம் அல்ல. என் வாழ்வில் நடந்ததையும் என் வாழ்வில் பெற்றுக்கொண்டதையும் சொல்லுகிற ஒரு அனுபவம். அதை அநேகருக்கு சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக நாம் மௌனமாயிராமல் செய்ய வேண்டியது என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 18:9-10 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 18:9-10 ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு, நீ பயப்படாதே, நீ பேசு, மௌனமாயிராதே, நீ மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யாதபடி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, உன்மேல் ஒருவனும் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஜனங்கள் உண்டு என்றார். மௌனமாயிராத பவுல் தைரியமாய் பேசு என் ஆண்டவர் சொல்லுகிறார். மௌனமாயிராத ஜாமக்காரன், மௌனமாயிராத எஸ்தரும் தாதிமாரும், மௌனமாயிராத குஷ்டரோகிகள் மௌனமாயிராத பவுல். நம் தேசத்தை எச்சரிக்க வேண்டும். நம் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். அதை தைரியமாய் சொல்ல வேண்டும். இது மௌனமாயிருக்கிற காலம் அல்ல, இது பிரயாசப்படுகிற காலம். எல்லாரும் சேர்ந்து பழைய பாடலை பாடுவோமா? பாடும் போதே ஒரு உணர்வோடு பாடுவோம். ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இருள் சொல்லு காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்களில் பயன்படுத்தும். இருள் சொல்லு காலம் இனி வருதே, அருள் உள்ள நாட்களில் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர். 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 யார் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர். யார் திறவுண்ட வாசல் அடைபடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர். யார் நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரலோக தேவனே, அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் காலங்களை அறிந்து செயல்பட உதவி செய்யும். இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. ஒரு ஜாமக்காரனை போல நாங்கள் எக்காலம் ஊத, எஸ்தர் தாதிமாரை போல திறப்பில் நிற்க, ஆண்டவரே இந்த குஷ்டரோகிகளைப் போல நற்செய்தியை சொல்ல, பவுலைப் போல தைரியமாய் பேச
எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நாங்கள் எல்லாரும் காலத்தை அறிந்து நாங்கள் மௌனமாயில்லாமல் உமக்காய் இந்த நாட்களில் கிரியை செய்ய உதவி செய்யும். அப்பொழுது எங்களுடைய வாழ்வில் நன்மையை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீர், எங்களையும் நீர் நடத்துவீர். எஸ்தரின் காலத்தில் நடந்தது போல கர்த்தர் எஸ்தருக்கு ஆண்டவரே அதிகாரத்தை தந்து மொர்தெக்காயை உயர்த்தி ஸ்தானத்தில் ஏற்படுத்தினது போல கர்த்தர் நீர் எங்களையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பிரயாசப்பட கிருபை செய்யும், பேச உதவி செய்யும், ஒவ்வொருவருக்கும் இந்த தைரியத்தை கட்டளையிடும். உமக்காக பேச உமக்காக வாழ உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு கிருபை தந்து உங்களை நடத்துவார். மௌனமாயிராமல் பேசுங்கள், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இன்று இரவு நம்முடைய குடும்ப ஜெபங்களில் ஜெபிக்க வேண்டிய ஜெப அட்டவணையை பார்ப்போம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு அவருக்கு கொடுத்திடுவோம். பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆதியாகமம் 15 அதிகாரம் முதல் ஆதியாகமம் 24 அதிகாரம் வரை வாசியுங்கள். ஏசாயா 62:1 மனப்பாடம் பண்ணுங்கள். தேவ ஜனங்கள் தேவனுக்காக எப்பொழுதும் பேச நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த கிருபைகளை அதிகமாய் தருவாராக. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வேத வாசிப்பு 5 மணியிலிருந்து 5:30 வரையும், காலை 5:30 6 வரை அதிகாலை தேவனோடு ஆராதனையும் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. இந்த நேரங்களை பயன்படுத்துங்கள். காலையிலேயே சேர்ந்து கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து கர்த்தருடைய முகத்தை தேடுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.